அலாமலைக்கம் இன்னைக்கு தி வீடியோல என்ன பார்க்க போறேனா நாம இன்னைக்கு முட்டைக்கோசமும் கள்ளப்பருப்பு வச்சு தான் ஒரு கூட்டு செய்ய போறோம் அதுக்கு முன்னாடி புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் மணி அமுத்திக்கங்க வாங்க ஆசாலியோட வீடு சமையல் சமைக்கலாம் முட்டைக்கோசம் கள்ளப்பருப்பு செஞ்சு சாப்பிட்டோம்னா நல்ல டேஸ்ட் சுவை அதிகமா இருக்கும் நீங்களும் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நாம இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறேனா கள்ளப்பருப்பு முட்டைக்கோசம் வச்சு தான் ஒரு கூட்டு செய்ய போறோம் அதுக்கு வந்து நம்ம குக்கர் வந்து ஸ்டவ்ல வெச்சிட்டோம் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு வந்து என்ன பண்ணா கள்ளப்பருப்பு வந்து ஒரு 50 பருப்பு எடுத்து வச்சிருக்கோம் அத வந்து நம்ம நல்லா வேகவச்சுக்கலாம் கள்ளப்பருப்பு முட்டைக்கோசு இதெல்லாம் வெச்சு வேகவச்சு விட்டு செஞ்சோம்னா நல்லா இருக்கும் இந்த கள்ளப்பருப்போட ஒரு பச்சை மிளகாய் போட்டுறோம் பச்சை மிளகாய் வந்து வாசம் கொடுக்கும் காரம் கொடுக்கும் வெச்சிட்டோம் முட்டைக்கோசு வந்து நம்ம எடுத்து பொடி பொடியா நறுக்கி கழுவி வச்சிருக்கோம் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கல விளக்கெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கல பருப்புக்கு எப்பவுமே ஒரு பூண்டு ரெண்டு சேர்த்துருக்கோம் இது கூட வந்து நம்ம அரைத்து கட் பண்ண முட்டைக்கோசு வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சின்னதாக ஒரு சின்ன முட்டைக்கோசை கட் பண்ணி வச்சுருக்கோம் கழுவி எடுத்து வச்சுருக்கோம் இதையும் சேர்த்துட்டோம் நம்ம சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் நறுக்கிட்டோம் அதையும் சேர்த்துக்கிட்டோம் இதை வந்து நமக்கு சும்மா இந்த காயத்தை மட்டும் லைட்டாக உப்பு போட்டு நம்ம மிஷின் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து கொஞ்சம் தேங்காய் எடுத்துருக்கோம் கொஞ்சம் ஒரு நாலு கீ தேங்காய் எடுத்து போட்டிருக்கோம் ஏன்னு கேட்டால் தேங்காய் கொஞ்சம் ஊற்றி முட்டைக்கோசு கூட்டுக்கு நல்லாயிருக்கும் தேங்காய் கொஞ்சம் எடுத்துருக்கோம் ஒரு துண்டு இஞ்சி நறுக்கி நாலாவது அரைக்கி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கோம் அதையும் நம்ம இதிலேயே சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்குவோம் ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து இது நல்லா திக்காக வரும் இது நல்லா மிக்சியில் வந்து நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம் மூணு விசில் விட்டுட்டோம் இப்போ நம்ம இடத்துக்கெல்லாம் நல்லா வளர்ந்து வந்திருக்கு ரெண்டு சீரகம் ரெண்டு கல்லுக்கும் போட்டிருக்கோம் இதில் வந்து கொஞ்சம் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் சாம்பார் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம தேங்காய் கிரேவி அரைச்சி வச்சுருக்கோம் அதிக இதுலேயே சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம கடாயை வச்சு தாளிச்சுக்கலாம் நம்ம வந்து ஆயில் சேர்த்துக்கிட்டோம் ஒரு பட்டை சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன பட்டையாக ஒன்று சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கணும் ஏற்கனவே சீரகம் நம்ம சேர்த்து தான் நம்ம வேகவச்சிருக்கோம் வாசத்துக்கு கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகாய் நாலு மிளகாய் சேர்த்துருக்கோம் ஏழு ஒரு பட்டை மிளகாய் தான் போட்டிருக்கோம் பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம் அதை நம்ம சேர்த்துக்கோம் நல்லா பதக்கட்டும் சில வேர்த்து வச்சுருக்கிற முட்டைக்கோசு பருப்பு தேங்காய் அரைச்சிட்டு எல்லாம் இதில் வந்து கலந்துக்குவோம் கூப்பு வந்து நல்லா சூப்பராக இருக்கும் நீங்களே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நமக்கு நல்லா ஒரு கொதி கொதிச்சு வரட்டும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துட்டோம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சாப்ட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம குழம்பு கொதிக்குது நல்லா தலை தலைன்னு கொதிக்கிட்டோம்னு நம்ம இறக்கிக்கலாம் இப்போ நமக்கு நல்லா கூட்டு கொதிச்சு வந்துருச்சு நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு சர்வ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டோம் நல்லா டேஸ்ட் அருமையாக இருக்குது நீங்களும் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முட்டைக்கோசம் கள்ளப்பருப்பு வச்சு தான் இன்றைக்கி ஒரு கூட்டு பண்ணியிருக்கோம் நீங்களும் இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்க்கணும் நல்லா டேஸ்ட்டு சுவை அதிகமாக இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கொடுங்க எல்லாருக்கும் ஆசாலியோட அஸ்ஸலாமு அலைக்கும்